Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. விஜய் நடிப்பில் பீஸ்ட் படம் வெளியாகி நேர்மறை மற்றும் எதிர்மறை என கலவையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் விஜயின் தந்தை SAC தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ளார். அந்த பேட்டியில், திரைக்கதையில்தான் மேஜிக் இருக்கிறது, ஒரு கனமான விஷயத்தை கையில் எடுக்கிறீர்கள், அதில் ரா மிலிட்டரி உள்ளிட்ட பலவற்றை பற்றி பேசுகிறீர்கள். அப்படியென்றால் நீங்கள் முதலில் அதனை முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் நீங்கள் இப்படியான படத்தை எடுக்க முடியாது. இந்த படம் முழுக்க முழுக்க விஜயை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம். பீஸ்ட் படத்தை பொறுத்தவரை எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனா டிரெக்டர், இப்போது வருகிற இளம் இயக்குநர்கள் முதல் படத்தை எல்லா விதத்திலும் திருப்திகரமாக எடுத்து விடுகிறார்கள், இரண்டாவது படத்தையும் அப்படியே எடுத்து விடுகிறார்கள். இதனால் பெரிய நட்சத்திரங்கள் அவர்களை தேடி செல்கிறார்கள். அப்படி அவர்கள் செல்லும் போது அந்த இளம் இயக்குநர்கள், அதான் ஹீரோ கிடைச்சிட்டாரு, எப்படி வேணும்னாலும் படம் எடுத்துடலாம் என்று நினைக்கிறார்கள் என்று SAC பேசியுள்ளார். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் வெளியான பீஸ்ட் படம் ரசிகர்களிடம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. பெரும்பான்மையான ரசிகர்களுக்கு படம் பிடிக்கவில்லை என்பது முதல் காட்சி முடிந்த உடனேயே தெரிந்துவிட்டது. சமூக வலைதளங்களிலும் பீஸ்ட் படத்தை ட்ரால் செய்து மீம்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன. இருப்பினும் முதல் 2 நாட்களில் பீஸ்ட் திரைப்படம் 200 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் இந்த படத்திற்கு போட்டியாக வெளியாகியிருக்கும் KGF திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்று 500 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.